சபை திருநாட்ட மன்னர் பெருமான் சோழ பேரரச சங்கனான் அழுந்தருள்கிறார்.
சாத்தியம் உண்டு. பரமாரகாரத்துடன் வரவேற்க வேண்டிய உண்மை கை கால்களில் விலகிட்டு வரவேற்பதற்கு யாம் வருந்து சென்றோம். என்ன செய்வது, இம்முடிவை நீரே விரும்பி ஏற்றீர். இருக்கலாம், வாழ்வும் தாழ்வும் உலகில் காணப்பெறும் அன்றாட நிகழ்ச்சிகள். அம்மை அழைத்து வர வேண்டிய காரணம், உண்மை மறந்தீர், உமது எண்ணெயை மறந்தீர், நம்மிடம் நட்டு பாராட்டாது நம்மையே பகைத்தீர். ஒரு நாட்டின் மன்னனாகிய நீர் அரசியல் நடைமுறையை கூடவா மறந்து போக வேண்டும்? இப்பொழுது தெரிகின்றதா ஏன் இங்கு வந்துள்ளீர் என்பதை? உரிமையை விளைவு கொண்டது குற்றமா? அது எப்படி குற்றமாகும்? உரிமையை விளைதல் குற்றம் அன்று, பிறகு மீறி மற்றவர் உடைமையை கொல்ல விளைந்ததுதான் குற்றம், மாபெரும் குற்றம். அமைச்சரே, நரி மறந்த சேரருக்கு அவர் செயலை நினைவூட்டுக. பெருமாக்களே, சேர வேந்தர் சோழ நாட்டு பெருங்குடி மக்களுக்கு கேடுக்கு பல செய்துள்ளார். சோழ நாட்டு மக்கள் சார்பில் அவர் மீது இக்குற்றங்களை சுமத்துகிறது நம் அரசு. எல்லைப்புற ஊர்கள் அவரால் கொள்ளையிடப்பட்டனர். நம் காவல் வீரர்கள் அவரால் சிறையூட்டப்பட்டனர். இன்னும் பல ஊர்கள் அவரால் கொள்ளையிடப்பட்டனர், எரியூட்டப்பட்டனர். நம் மன்னர் பெரும நட்பு வேண்டி விடுத்து அழைப்பையும் எள்ளி நகையாடியுள்ளார். போர் வேடி கொண்ட அவரது செயலால் எமக்கு உயிரில் பொருள் பொருளும் ஏற்பட்டுள்ளது. ஆம், சேர மன்னருக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும். அரசு அமைச்சரின் கருத்தை இந்த அவர் ஏற்றுக்கொள்ள சொன்னது. இருமுறையே இதற்கு நீர் கூறும் பதில், ஏன் வாயடைத்து போயிட்டு செய்த குற்றங்களை நீரே ஒப்புக்கொள்கின்றீர் என்பதற்கு உமது அமைதியே சான்று. அமைதியை விரும்புகின்ற நட்பு நாட்டின் மீது நீரே போரை திணித்தீர். அதன் விளைவு வெற்றி எமக்கே. இப்போரினால் ஏற்பட்ட உயிரிழப்பை எம்மால் வீட்டிட முடியாது, ஆனால் ஏற்பட்ட பொருளிழப்பை எம்மால் வீட்டிட முடியும். நமக்குற்ற பொருளிழப்பை உமது நாட்டின் வருவாய் மூலம் நாம் பெறும் வரை நமது சிறைச்சாலையே உமக்கான பெரும் மாளிகை. அழைத்து செல்லுங்கள் சேரனை. நாயகமே, தமிழரின் பெருமையை தரணியங்கும் பரப்பிய சோழர் குல இலங்கமே, வாழ்கனி வளங்கனின் புகழ் மிக்க மகிழ்ச்சி. ஐயா, தாங்கள் யார்? செங்கண்ணரே, யாம் ஒரு தமிழ் புலவன். புலவர் பெருமானே, வருக வருக, தமது வல வரவால் யாம் மகிழ்கின்றோம். சிறைப்படுத்தப்பட்ட சீரமன் இரும்புறையின் இப்புலவர் பொய்கியார் என்பது இவர் பெயர். பொய்கியாரா? தமது புலமை நிலத்தை யாம் அறிந்திருக்கின்றோம். இன்று தங்களையே காணும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு யாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். மன்னவா, பெரும் வீரம் கொண்ட உனக்கும் என்னுயிர் அணையான் சீரமானுக்கும் கழுமணத்தில் நடந்த போரை பற்றி கேள்வியுற்று அங்கு விரைந்தேன். களத்தில் உன் வீரம் கண்டு வியந்தேன். அப்போது எனது உள்ளத்தில் தோன்றியதை களவழி நாற்பதும் என்னும் பாடல்களாக பாடியுள்ளேன். மனமுகர்ந்து ஏற்றுக்கொள்வீர். ஆஹா, இந்நேயமது புலமை சொற்சுவை பொருட்சுவை நனி சொட்ட சொட்ட நம் மீது களவழி நாற்பது கவிதை பாடிய புலவர் பெருந்தாகியே, நீவர் விரும்பி வந்த பெரிசை யாம் தர காத்திருக்கின்றோம். நன்று காவலனே, யாம் விரும்புவது உம்மிடம் நான் கேட்கும் பரிசு. பரிசு தயங்காமல் கேட்கலாம், தமிழுக்கு மறுப்பே கிடையாது. மறுக்க மாட்டேன் என்று தெரியும், நம்பிக்கையோடு தான் வந்துள்ளேன். பிறகு ஏன் தயக்கம்? வேந்தே, தமிழ் வரலாற்றில் என்றும் வாழப்போகும் இக்களவழி நாற்பது பாடல்களுக்காக கணைக்கால் இரும்புறையை சிவிடு செய்ய வேண்டுகிறேன். அவ்வளவுதானே படைத்தலைவரே?
சீருமான் கணைக்கால் இருமுறையை சிவிடு செய்து வேந்தர் என்னும் எல்லா சிறப்புகளோடும் இவ்வவைக்கு அழைத்து வருக. சங்க நிலமாலே உமது சிந்தை வாழ்க, உமது செயலுக்கு நன்றி கொற்றவா நன்றி. செந்தமிழ் பெருந்தகையே, நமது கலவல போர் வெற்றியை பெற்றி கலவலை 40 கவிதை பாடிய தங்களுக்கெல்லவா யாம் நன்றி கூற வேண்டும். சீருமான் கணைக்கால் இருமுறையே, புலவர் போகியார் எம்மை தமிழ் பாடலால் வென்றுவிட்டார். இல்லை இல்லை, உமர் வென்றது தமிழே, அதுதான் உண்மை. நீர் இப்போது எமது விருந்திடர். நீ இனி உமது நாடு சென்று முன்போன்று ஆட்சி புரியலாம். உலவர் பெருந்தகையே, தாங்கள் என்பாட்கொண்டென்மிக்கு என்ன கைமாற செய்ய போகின்றேன்? இருமுறையே வருந்தாதே, நீ தமிழ் வென்ற பரிசு, ஆமாம் முத்தமிழ் வென்ற பரிசு, நீடு புகழுடன் நீ வாழ்வாயாக. Huh?